சென்னையில் நாளை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி ஏற்கனவே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு அது தொடர்பான அறிவிக்கையும் வெளியானது. இப்போ நேரு விளையாட்டு அரங்கத்தில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். வேதவள்ளி, தமிழகத்தில் நாளை முதல் பார்த்தீங்கன்னா வந்து வருகின்ற 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை என 4 மாவட்டங்களில் இந்த போட்டிகள் என்பது நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த நேரு விளையாட்டு அரங்கில் தான் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான தொடக்க விழாவும் அதே போன்று தடகள போட்டிகள் என்பது நடத்தப்பட இருக்கிறது. 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மைதானம் என்பது மறுசீரமைக்கப்படாமல் இருந்த சூழ்நிலை தற்போது இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்பீட்டில் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்ம பார்க்கலாம், இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் அமைக்கப்பட்டது போலயே வந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக்ல பயன்படுத்தக்கூடிய அதே டிராக் வந்து தற்போது இங்கும் வந்து தடகள போட்டிகள் நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று சென்னை நேரு விளையாட்டரங்கம் மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போட்டி என்பது நடைபெறுகிறது. இந்த தொடக்க விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே அரசு சார்பில் இந்த செஸ் ஒலிம்பியாட் போன்ற தொடக்க விழாக்கள் எல்லாமே நேரு உள்விளையாட்டு அரங்கில் தான் நடைபெற்று வந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு வெளி விளையாட்டு அரங்கிலே வந்து நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் நேரு வெளி விளையாட்டு அரங்கிலும் தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த கோர்ட் மூலமாக அனுமதி பெற்றிருந்த சூழலில் தற்போது இங்கு வந்து இந்த விளையாட்டு அரங்கத்தில் தான் வந்து இந்த தொடக்க விழா நடைபெறுது. நம்ம காட்சியிலே பார்க்கலாம், ஒரே நேரத்தில் பல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலை நிகழ்ச்சிகளை செய்வதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்ட மேடை என்பது 2 புறங்களிலேயும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்துக்கும் நடுப்புறம் இருக்கக்கூடிய மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் கலை நிகழ்ச்சியும் அதற்கு எதிர்ப்புறத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய உறுப்பினர்கள் நேரடியாக அமர்ந்து அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும் வகையில் இந்த மைதானத்தில் வந்து ஏற்பாடு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரு விளையாட்டு அரங்கத்தை சுற்றி மட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை தரப்பில் போக்குவரத்து மாற்றங்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை தமிழகம் வருகிறார். சென்னையில் 6 மணிக்கு இந்த நேரு விளையாட்டு அரங்கம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக 4:30 மணிகளில் இந்த INS அடையார் வந்து அங்கிருந்து சாலை மூலமாக பயணம் செய்வது காரணமாக INS அடையார் முதல் நேரு வெளி விளையாட்டு அரங்கம் வரையும் நேரு உள் விளையாட்டு அரங்கம் முதல் ராஜ்பவன் வரை பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் தங்களுடைய பயணங்களை அதற்கேற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வணிக வாகனங்களுக்கு பல்வேறு சாலைகளில் பயணிக்க வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 3 மணி முதல் 8 மணி வரை அண்ணா ஆர்ச் முதல் முத்துசாலை சந்திப்பு வரை இரு திசையிலும் வணிக வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி என்பது முழுமையாக மறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் அண்ணா ஆர்ச்சில் திரும்பி அண்ணா நகர் வழியாக புதிய ஆவடி சாலையில் திரும்பிவிடப்படும் என்றும் வடச்சென்னையிலிருந்து பாரிமுனை நோக்கி வரும் வாகனங்கள் NRT புதிய பாலத்திலிருந்து திரும்பிவிடப்பட்டு ஸ்டாண்டை சுற்றி அந்த வியாசர்பாடி வழியாக திரும்பிவிடப்படும் என்றும் அதே போல ஆண்டர்சன் சாலை வழியாக வரக்கூடிய வணிக வாகனங்களும் வந்து திருப்பிவிடப்படும் என இப்போ 4 சாலைகளில் வந்து வணிக வாகனங்களுக்கான முழுமையான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக பார்க்குறோம், நேரு வெளி விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தோம்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய விளையாட்டுத்துறை 2 அமைச்சர்களும் அதே போன்று தமிழக அமைச்சர்கள் அனைவருமே பங்கேற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு கட்சி சார்பில் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மத்திய அரசுடைய ஒரு விளையாட்டுப் போட்டியை தற்போது தமிழக அரசு விளையாட்டுத்துறை எடுத்து நடத்த இருக்கிறார்கள். நாளை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை நேரு விளையாட்டு அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைக்க இருக்கிறார். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி.